பட்டியலின தலைவர், மாவட்ட ஆட்சியர் முதல் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வரை தன்னை பணி செய்ய விடாமல் தடுப்பதாக திருவள்ளுவர் மாவட்டத்திற்குட்பட்ட லட்சுமிபுரம் ஊராட்சி தலைவர் கங்கா வேதனை தெரிவித்துள்ளார். திருவலாங்காடு ஊராட்சி ஒன்றியனத்திற்குட்பட்ட லட்சுமிபுரம் ஊராட்சி தலைவர் பதவி பட்டியல் என பெண்களுக்கு என ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கு கங்கா என்பவர் ஊராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். ஒரு சமுதாயத்தை சார்ந்த சிலர் தன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து பணி செய்ய விடாமல் தடுத்து வருகின்றனர் என்றும், அதேபோல் திருவள்ளங்காடு வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் பஞ்சாயத்து தலைவருக்கான அத்தனை அதிகாரத்திலும் தலையிட்டு வளர்ச்சி பணிகள் நடைபெறாமல் தடுத்து வருவதாகவும் அவர் ஊராட்சி தலைவர் கங்கா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சியருக்கு மற்றும் தமிழக முதல்வருக்கும் பலமுறை புகார் மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் இல்லை எனவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். ஒன்று சும்மா 203 சட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த சட்டம் போட்டது எங்களுக்கு தெரியல. நான் எந்த ஜனத்தில் கூட குடிக்க தண்ணி கொடுக்கல. நான் என்ன, அதனால மாவட்ட கலெக்டருக்கும் முதலமைச்சருக்கும் 10 முறை மனு கொடுத்துருக்குறேன். நான் தாட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு செய்தாங்களேன்னு எனக்கு தெரியல. எனக்கு முதலமைச்சர் தான் எனக்கு ஒரு வழிகாட்டு போடணும். அவர் தான் எனக்கு எப்படி செய்வார், அவர் தான் செய்யணும்.